அனைவருக்கும் வணக்கம். தனிமையில் இருந்து வருகின்றேன். மலைக்காடு, சுற்றியும் மிகப்பெரிய தோட்டம், பழப்பண்ணை இதெல்லாம் இருக்குது. பக்கத்தால் எனக்கு ஆராய்ச்சி மையம் இருக்குது. ஒரு ஏக்கரில் வேலை நடந்துகிட்ருக்கு. கொண்டு வருவேன். இந்த ஈர்ப்பு விசை மின்சாரம் முடிச்சதுக்கப்புறம் வந்துடுவேன். இங்கேருந்து தான் அந்த ஈர்ப்பு விசை மின்சாரத்தை கொடுத்து தான் மக்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கையை திருப்பணும். எல்லாம் சக்தி பற்றாக்குறை தான் காரணம். ஆக சக்தி எங்கிருந்து எடுத்துக்கொள்கிறோம் என்று வேறு. மூலிகைகள் நம்பிக்கை, மருந்துகளை நம்புகிறார்கள், மாத்திரைகளை நம்புகிறார்கள், மூலிகைகளை நம்புகிறார்கள், உணவையும் நம்புகிறார்கள். இதில் நம்பிக்கையை தவிர நிரூபிக்கப்படவில்லை. இந்த நோய்க்கு இதை சாப்பிட்டால் புற்றுநோய் குணமாகும் என்று நிரூபிக்கப்படவில்லை. இந்த நோய்க்கு இந்த மருந்தை சாப்பிட்டால் புற்றுநோய் குணமாகும் என்று நிரூபிக்கப்படவில்லை. இந்த நோய்க்கு இந்த மூலிகையை சாப்பிட்டால் புற்றுநோய் குணமாகும் என்று நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் வயிற்றுக்கு ஓய்வும், வயிற்றுக்கு ஓய்வும் நல்லா புரிஞ்சுக்கணும். வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்து ஜெர்மனி மருத்துவர் சொல்லக்கூடிய சளி குறைந்த உணவை கொடுத்து அன்னப்பாதை தூய்மை செய்து தொடர்ந்து இந்த மருத்துவர் மூலமாக, அவர் பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துகின்ற மருத்துவராக இருக்க வேண்டும் அல்லது உணவு கட்டுப்பாட்டில் இருக்கிறவராக இருக்க வேண்டும், இந்த புத்தகத்தை வாங்கி படித்தவராக இருக்க வேண்டும். அங்கே தான் பிரச்சனையே இருக்குது. இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு தான் நீங்கள் முயற்சி செய்யணும். இந்த புத்தகத்தை வாங்கி படிக்காமல் யார் முயற்சி செய்தாலும் தோல்வியில் தான் முடியும். ஆர்வக்கோளாறு இருக்க முடியாது. தமிழ் நன்கு பேச தெரிந்திருக்க வேண்டும், எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும், எழுத்துக்கூட்டி படிக்க தெரிந்திருக்க வேண்டும், பிரித்தெழுதல் தெரிந்திருக்க வேண்டும், சேர்த்து எழுதல் தெரிந்திருக்க வேண்டும், வேர்ச்சலை பற்றி கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்க வேண்டும். இதெல்லாம் வந்து இருந்தால் தான் முடியும். இதெல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாடி அரசு பள்ளியில் படித்த மாணவர்களும் தெரியும். இப்போ இருக்கிற இந்த ரெண்டாயிரத்தில் பிறகு அரசு பள்ளியில் மாணவர்கள் சேருவதில்லை. புரியுதுங்களா? சரி, எல்லாம் இருக்கட்டுமே. எழுத்துக்கூட்டி படிக்க தெரிய வேண்டும், திருக்குறளை நன்கு வாசிக்க தெரிய வேண்டும், திருமந்திரத்தை நன்கு வாசிக்க தெரிய வேண்டும், இது அடிப்படை. தொல்காப்பியத்தை வாசிக்க படிக்க தெரிந்திருக்க வேண்டும். இதெல்லாம் தெரிந்தால் மட்டும்தான் நாம் கொஞ்சம் முயற்சி செய்ய முடியும். இல்லைனா முயற்சி செய்ய முடியாது. சரி, கடுமையான நோய் தொற்று வருகின்ற பொழுது இடைவேளை விட வேண்டும் என்கிறார்கள். கடுமையான நோய் தொற்று வருகின்ற பொழுது காற்றோட்டம் வேண்டும் என்கிறார்கள். கடுமையான இடைவெளி வருகின்ற போது எதிர்காலத்தில் வெளிச்சம் வேண்டும் என்கிறார்கள். இன்னும் கொஞ்சம் போனால் ஒரு மனிதனுக்கு 5 சென்டி இடம் வேண்டும் என்பார்கள். இதெல்லாம் உண்மை. இன்று கூட புலிகள், நான் வந்து புலிகள் சரணாலயத்துக்கு பக்கத்தில் தான் இருக்கேன். இது போகிற புலிகள் சரணாலயம் தான். புறக்காடு மலைக்காடுகள், திம்ப மலைக்காடுகள், தலமலைக்காடுகள், கடுமையான மலைப்பொழிவுகளாக இருக்குது. நான் இருக்க மாம் மரத்தை அடியில் கொண்டு பேசிட்டு இருக்க, பக்கத்தில் கிணறு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனாலும் ஆரோக்கியம் இருக்குதுன்னா இங்கே தான் நான் வந்து 3 நாள் ஆச்சு. கடந்த 7 மாதத்துக்கு மட்டும் இங்கே தான் இருந்தேன். அப்போ இந்த ஈர்ப்பு விசை மின்சாரத்தை செய்வதற்காக நம்ம ஒரு தொழிற்சாலைக்கு போயணும். காட்டிலிருந்து எதையும் செய்ய முடியாது. புரியுதுங்களா? தொழிற்சாலை இருக்க வேண்டும். புரிந்து கொண்டவர்கள் ஆதரவு தருகின்ற மாதிரி இருக்கணும். சரி, நான் தொடங்கிய பிரச்சனைக்கு வர்றேன். தொடர்ந்து கவனிக்கிறீங்க, தொடர்ந்து ஆதரவு தரணும். வருடத்திற்கு சில பேராக சேர்ந்து நீங்கள் 100 ஆண்டுகள் வாழ்வதற்கு, நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கும், ஈர்ப்பு விசை மின்சாரத்தை தெரிந்து விண்வெளிக்கு எப்படி போக வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் இப்போவே சிந்திக்க வேண்டும். தொலைநோக்கு திட்டம் இருக்க வேண்டும். சும்மா ஒரு காரியத்தை செஞ்சோம்னா எத்தனை நாளைக்கு நிற்கும்னு பார்க்கணும். இந்த பயிற்சி செய்கிறதா இருந்தால் எத்தனை நாளைக்கு நிற்கும்னு பார்க்கணும். நிச்சயமே ஒரு 40-50 ஆண்டுகள் வந்துடும். ஆனால் இன்னும் இது கருத்து வடிவில் தான் போயிட்டுருக்கு. செயல் வடிவும் அவர்கள் ஓய் வந்ததுக்கப்புறம் தான் செய்கிறாங்க. சில பேர் வந்து சிலர் தான் விழிப்புணர்வு பெற்று வருமுன் காக்க வேண்டும் என்பதற்காக செய்கிறாங்க. அது வந்து 100க்கு 1, 2, 3 பேர் தான். நோய் வந்துட்டு செஞ்சவங்க தான் 95 பேர் இருக்கிறாங்க. ஆனால் வருமுன் காப்பு தான் நமக்கு நல்லது. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை, எரிமுன்னர் வைத்தூறு போடக்கடும் வள்ளுவர் சொல்வார். ஆகையினால கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சரி, இப்போ நான் அட்டாங்க யோகத்தை பற்றி பேசிட்டு, இல்லை 47 பாடம் இருக்குது. அனைத்து நம்ம ஏற்கனவே 47 பாடத்தை நடத்தியிருக்கேன். இன்றைக்கி வந்து சில செய்திகள் மட்டும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அட்டாங்க யோகம் அது பரிணாம சித்தாந்தத்தோடு கொண்டுள்ள நெருங்கிய தொடர்பு, மேலும் மனித சமுதாயத்தின்
வருங்கால விண்வெளி வாழ்க்கை முறை. அடுத்தபடி பொதுமக்கள் கேட்கக்கூடிய கேள்வி, அதாவது வெங்கடேசன் என்ன சொல்கிறார் என்பதை அப்படியே படித்து காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த சளி பெருந்தொற்று நோய், இந்த கொரோனா என்பது வேறு ஒன்றும் இல்லை, சளி பெருந்தொற்று நோய். எப்பொழுது ரத்தம் எதிர்ப்பாற்றலை குறைத்து கொள்கிறதோ, எப்பொழுது ரத்தம் கெட்டுப்போகின்றதோ, ரத்தம் வந்து ரெண்டு, ரத்தம் வந்து உணவினால் ரத்தம் கெட்டுப்போகும், மருந்தினால் ரத்தம் கெட்டுப்போகும், மாத்திரினால் ரத்தம் கெட்டுப்போகும், மூலிகைகளால் ரத்தம் கெட்டுப்போகும், ரத்தத்தின் வழியாக செலுத்தப்படுகின்ற மருந்தின் மூலம் கெட்டு போயிடும், புரியுதுங்களா? வாய் வழியாக செலுத்தப்படுகின்ற மருந்தின் மூலம் கெட்டுப்போகும், மூக்கு வழியாக, கண்ணின் வழியாக, எங்கெங்கே ஓட்டை இருக்கோ அந்தந்த வகையில் நாம் செய்கின்ற பொழுது கெட்டு போயிடும், ரத்தம் கெட்டு போயிடும். சரி, அப்போது மாத்திரைகள், மருந்துகள், மூலிகைகள் இதை நம்பி இருப்பது, முழுக்க நம்பி இருப்பது தவறு. அந்த முழு நம்பிக்கையும் பழக்க வழக்கமும் அதை மேற்சொன்ன அந்த மூன்று பொருள்களும், அதாவது மாத்திரை வடிவம், மருந்து வடிவம், மூலிகை வடிவம், இந்த மூன்றுமே நோயினுடைய பக்க விளைவை அழித்து வைத்து நோய்களை அதிகமாக்குவதில் ஈடுபடுகின்றன. அதனால் புரிஞ்சுக்கணும். ஆகையினால தான் நாம் வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்து தூய்மை செய்ய வேண்டும். அதனால தான் தமிழ் மெய்யில் அல்லது இந்திய மெய்யில் பார்த்திங்கன்னா மாதம் மாதம் வயிற்றுக்கு ஓய்வு கொடுப்பது, வாரத்திற்கு வயிற்றுக்கு ஓய்வு கொடுப்பது, அதுக்கு ஒரு நாளை தேர்ந்தெடுப்பார்கள், வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை, திங்கள் கிழமையெல்லாம் சொல்லுவார்கள். இதெல்லாம் கோள்களுடைய பேர். ஆக இந்த காலகட்டத்திலெல்லாம் வந்து வயிற்றுக்கு ஓய்வு கொடுப்பாங்க, 48 மணி நேரம் ஓய்வு, 72 மணி நேரம் ஓய்வு கொடுத்து அன்னப்பாதை தூய்மை செய்வதற்கு இந்த பழங்களை சாப்பிட்டு வெளியெடுப்பாங்க. மலச்சிக்கல் வந்ததுன்னா கீரை சாப்பிட்டு வெளியெடுப்பாங்க, அல்லது பஸ்தி என்று சொல்லக்கூடிய குடலை சுத்தம் செய்கின்ற முறை செய்வாங்க, நவுடிகளை சுத்தம் செய்வாங்க, இப்படியெல்லாம் செஞ்சுருந்தாங்க. இதெல்லாம் நம்ம விட்டு போயிட்டோம். இந்த மனப்பாட கல்வி முறை வந்தது, மன்னிக்கவும், மதிப்பெண் கல்வி முறை. மனப்பாடம் என்பது வேறு, மதிப்பெண் என்பது வேறு. ஆக தொட்டனைத்தூர் மணற்கேணி, தொட்டனைத்தூர் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணைத்தூரும் அறிவு. எப்பொருள் யார் யாரை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எண்பொருளாக சிற சொல்லி தான் பிறர்வாய் நுண்பொருள் காண்பது அறிவு. இதெல்லாம் வந்து மனப்பாடம், மரபு முறை. இது நீங்கள் மனப்பாடம் செய்யணும், மரபு செய்யணும், இது மாறக்கூடாது. ஆனால் மதிப்பெண் என்பதற்காக வெள்ளைக்காரில் உருவாக்கப்பட்டது, அவர்களுக்கு அடிமையாக இருப்பதற்கு உருவாக்கப்பட்டது மதிப்பெண் கல்வி முறை, புரியுதுங்களா? சரி, இப்போ அட்டாங்க யோகம் வெங்கடேசன் என்ன சொல்கிறார், அவர் என்ன ஆராய்ச்சி பண்ணுறாருன்னு பார்ப்போம். மிகவும் பழமையான காலத்தால் நிலைத்த நூல்களை மட்டுமே நான் பின்பற்றுகிறேன், அதாவது வெங்கடேசன் ஐயா ஆராய்ச்சி பண்ணுறார், சரிங்களா? இடைக்காலத்தில் வந்த நூல்கள் அல்ல. அப்படின்னா இப்போ நம்ம பயிற்சி பண்ணுற எல்லா மருத்துவ நூல்களும் இப்பொழுது வந்தால் தான், அதெல்லாம் வந்து சரியான முறை கிடையாது. தடுப்பு முறை கூட இத்தனை காலத்துக்கு தடுத்து வைக்கணும்னு யாரும் சொல்லலை. ஒரு நோய்க்கு மருந்து போடுறாங்க, அது நோய் வந்ததுக்கப்புறம் குணமாக்க முடியாது. இப்போ இருக்க சளி நோயை வந்து எந்த நோயும் குணமாக்க முடியாது, யாரும் வந்து நிரூபிக்கலை, புரியுதுங்களா? பல நோபல் பரிசு பெற்ற பல விஞ்ஞானிகளே வந்து உணவு பழக்கத்தை மாற்ற சொல்கிறாங்க. வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்க சொல்லுங்கள். 2016 ஓசினோர் ஓசுமி என்கிற ஜப்பானிய மருத்துவர், நோபல் பரிசு பெற்றவர், 2016 வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்து 24 மணி நேரம் ஓய்வு, 48 மணி நேரம் ஓய்வு, 72 மணி ஓய்வு கொடுத்து ஒரு உணவை, சைவ உணவை சாப்பிட சொல்கிறார். அப்படி 72 மணி நேரம் ஓய்வு கொடுக்கும் பொழுது அங்கே ஸ்டெம் செல் என்று சொல்லக்கூடிய குருந்தணுக்கள், தாயிட்டிருந்து வாங்கக்கூடிய, தாயிட்டிருந்து குழந்தைக்கு கடத்தப்படுகின்ற ஸ்டெம் செல், அது தன்னை புதுப்பித்துக் கொள்கிறது. மீண்டும் ஒரு குழந்தைக்கு குழந்தை உருவாகிறதுக்கு அடிப்படை ஸ்டெம் செல் இருப்பதைப் போல உள்ளே இருக்கிற சதைகளை, உள்ளே இருக்கிற உறுப்புகளை கட்டமைப்பதில் இந்த ஸ்டெம் செல் தான் உதவி செய்கின்றன. ஒரு முறையை அது கட்டமைச்சிட்டு அதை தூங்கிடும். ஆனால் இந்த வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கின்ற பொழுது மீண்டும் அது மிழித்துக் கொள்கிறது என்று கண்டுபிடித்தார். இதுக்கு பேர் ஆட்டோ பேக்கிங் சிஸ்டம் என்று சொல்லுவாங்க, தன்னைத்தான் உண்ணல்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், யூடியூப்லேயே பார்த்துருங்க. ஓசினி ஒரு ஓசுமி, ஆட்டோ பேக்கிங் சிஸ்டம், அப்புறம் ரிலிஜியஸ் ஃபாஸ்டிங் பை டாக்டர் ரிச்சர்ட், டாக்டர் ஓசினியர் ஓஸ்மி, ஜப்பானிய நோபல் ப்ரைஸ் வின்னர் அப்படின்னு போடுங்க. அல்லது ஆட்டோ பேகி பை ஆட்டோ பேகி, ஆட்டோ பேகின்னு தன்னை, ஆட்டோ பேகி பை ஓசினியர் ஓஸ்மி, ஜப்பான் மருத்துவர், அல்ல 2016 மெடிக்கல் நோபலிஸ்ட்னு போடுங்க. மெடிக்கல் நோபல் ப்ரைஸ் வின்னர் ஓசினியர் ஓஸ்மின்னு போடுங்க. ஓசினியர் ஓஸ்மி நோபல் ப்ரைஸ் வின்னர்னு போட்டிங்கனாவே வந்துடும். ஜப்பான் மருத்துவர், அவர் தான் வந்து வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்க சொல்கிறார். ஆனால் உலகத்துக்கு யாரும் வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கறதில்ல. காலையில் அதை தின்னு, மத்தியானம் அதை தின்னு, ராத்திரி அதை தின்னு, மருந்து தின்னுட்டு இதை போட்டுக்க, திங்கறதுக்கு முன்னாடி இதை போட்டுக்க, தின்னதுக்கப்புறம் இதை போட்டுக்க,
பத்து மணிக்கு இதை போட்டுக்க, ஏதாவது தின்னுட்டு போட்டுக்க, 12 மணிக்கு ஏதாவது தின்னுட்டு போட்டுக்க, 3 மணிக்கு ஏதாவது தின்னுட்டு போட்டுக்க, 5 மணிக்கு ஏதாவது தின்னுட்டு போட்டுக்க, 7 மணிக்கு ஏதாவது தின்னுட்டு போட்டுக்க. இப்படித்தான் கதை போயிட்டு இருக்குது. ஆனால் யாரும் ஓய்வு கொடுப்பதில்லை. இப்போ நான் வந்து இங்கே ஓய்வு தான் கொடுத்துட்டுருக்கிறேன் வயிற்றுக்கு. இங்கே எந்த உணவும் கிடையாது. இங்கே இங்கே இந்த இப்போ எல்லாம் பருவம் இல்லை, எந்த பருவம் எல்லாம் முடிஞ்சிச்சு, காயெல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த தண்ணிக்காய் மட்டும் ஒன்று இருக்குது, ஒரு மாதிரி சொர சொரன் இருக்கும் தண்ணிக்காய். நல்லா இனிப்பாக இருக்குது, வெள்ளையாக இருக்குது, சிகப்பு நிறத்தில் இருக்குது, பல வடத்தில் இருக்குது, இளஞ்சவப்பு, இளம் பச்சை, இப்படிலாம் இருக்குது. அந்த தண்ணிக்காயின்னு சொல்லுவாங்க சில பேர், வாட்டர் ஆப்பிள்னு சொல்கிறாங்க. அது கேரளாவிலேருந்து கொண்டு வந்து நட்டியிருக்காங்க. அந்த காய் தான் இருக்குது. பச்சையாக சாப்பிட முடியாது, நல்லா பழுத்திருந்தால் மட்டும்தான் ஓரளவுக்கு லேசான இனிப்பு இருக்கிறது. சில சிகப்பாக இருக்கிற வகை இருக்குது, அது மட்டும்தான் கொஞ்சம் இனிப்பாக இருக்கிறது. ஆனால் தண்ணிச்சத்து ஒரு 4 காய் சாப்பிட்டா போது அப்படியே உணவு பசத்துமே நல்லா வெளிக்கி போயிடுது. அது ரொம்ப முக்கியமானது. இப்போ 3 நாளாக தான் சாப்பிட்ருக்குறேன். காலையில் 2 காய் பறித்து சாப்பிடுவோம், அவ்வளோதான். அப்புறம் தண்ணி பயிற்சி தான். நல்ல காற்று, பசி தாகம் அமைதியாக இருக்குது. ஏதாவது தேவைப்பட்டதுன்னா எலுமிச்சி மரத்தை பிடிஞ்சி 2 உப்புக்கள் போட்டு சாப்பிட்றேன். 2 வீட்டிலேருந்து வரும் பொழுது கொஞ்சம் டீ தேயிலை தூள் கொண்டு வந்தேன், உப்புக்கல் கொண்டு வந்து 2 எலுமிச்சம்பழம் கொண்டு வந்தேன், அவ்வளோதான். இங்கே எலுமிச்சம்பழம் வாங்குறதுக்கு இடமும் இல்லை, வாய்ப்பும் இல்லை. இதெல்லாம் வச்சுருக்குறோம், மரம்லாம் வச்சுருக்குறோம். இன்னும் ஒரு விஷயத்தில் எல்லாமே வந்துடும். இருந்தாலும் அன்னப்பாதை தூய்மை செய்வதற்கு தான் பயன்படுத்துகிற மாதிரி தவிர, தின்னு பேழுவது, தின்னு 3 வேளை மக்கறியை திங்கிற மாதிரி அந்த மாதிரி இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, உற்றனை நோன்றால் உயிருக்கு ஊறுகன் செய்யாமல் அற்றை தவத்திற்கு. இந்த உற்றனை என்று சொன்னால் பிரிவிலே ஏற்பட்ட நோய் என்று பொருள். 261வது பாடல் எடுத்து படித்து பாருங்கள். 261வது பாடல். இதன் உண்மையான பொருள், பிறவில ஏற்பட்ட பசி என்ற நோயை வெல்லுதலும் எந்த உயிர்களுக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பதும் ஆகும். சரி, இப்போ நான் அப்படி தான் இருக்கிறேன். எந்த உயிருக்கும் தீங்கு செய்யல, எதையும் வெட்டுறதில்ல, குத்துறதை கொல்ல, அதே விழுகிற காய் 2 வாயில் போட்டச்சு முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? சரி, உற்ற என்ற சொல்லுக்கு ஏற்பட்ட என்று பொருளாகும். குழந்தை பசியோடு பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு பிறக்கும் பொழுது 5 அறிவு தான் இருக்கிறது. பின்பு 6வது அறிவு வளர்ச்சி அடைகிறது. நாம் எல்லோரும் பான் பிறந்த பொழுது நான் வெஜிடேரியன் என்பது சந்தேகமே இல்லை. பிற்பாடு தான் நாம் மாற முடியும் என்பதை திருவள்ளுவர் உணர்த்துகிறார். ரொம்ப முக்கியமானது. ஆக தண்டாயுதமும் திருசூலமும் விடத்தாக்கி உன்னை திண்டாட வெட்டியை வீழ்த்திடுவேன். செந்தில் வேளனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞான சுடர்வால் அவிரோத தண்டாயுதமும் திருசூலமும் விளத்தாக்கி உன்னை திண்டாட வெட்டியை வீழ்த்திடுவேன். செந்தில் வேளனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞான சுடர்வால் கண்டாயட அந்தகா வந்துபார் சற்றன் கை கேட்டவே. இது வந்து ஒரு யமனை எதிர்த்து பாடுகின்ற ஒரு மிகப்பெரிய அறிவாளி, ஒரு புலவர் என்பது யமனை எதிர்த்து பாடுகின்ற ஒரு பரம் பாடல். புரியுதுங்களா? அருணகிரிநாதர் பாடியது, பெரிய ஒன்றும் இல்லை. இதில் அவிரோத ஞானம் என்ற வார்த்தை வருகிறது. அதன் பொருள் அவிரோத ஞானம் என்று சொன்னால் விரோதம் அவிரோதம், விரோதம் அவிரோதம். அவிரோதம் அன்பின் பேர், விரோதம்னா பகைன்னு பேர். புரியுதுங்களா? அவிரோத ஞான சுடரொழிவால். எங்கிட்ட வந்து அவிரோத ஞானம் என்கிற வார்த்தை இருக்கிறது. அவிரோத ஞானம், எந்த உயிரையும் நான் கொலை செய்ய மாட்டேன். அப்போ வயிற்றுல ஏற்படுகின்ற அந்த ஜீரண நீரை சாந்தப்படுத்தினா மட்டும்தான் தன் உடலை காப்பாற்ற முடியும். நீங்கள் உணவு போட்டிருந்தேன்னா பக்க விளைவாக மாறி விஷமாக மாறி மனிதன் இறந்து போகிறான். அப்போ செல்பிறுதல் நடக்காது. உயிர் எப்படி இயங்குது என்பதற்கான பல எடுத்துக்காட்டுகள் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்களே. உயிர் இதுதான் சொல்லவே இல்லை. அதுதான் விஷயமே. அது ஒரு மின்னொளி தான், அது ஒரு மின்காந்த அலை தான், அது மின்காந்த அலை தான், வேறு ஒன்றுமே இல்லை. அது உயிர் பொருளாக மாறி இருக்கிறது, உயிரற்ற பொருளாக மாறுகிறது, உயிர் பொருளாக மாறிக்கிறது. இந்த கோள்கள் மட்டும் அது நடந்திருக்குது, அது ஆச்சரியம். இது வரைக்கும் வேறு எந்த கோள்களையும் மனிதன் இருப்பதாக நிரூபிக்கப்பட, உயிர்கள் இருக்கிறதாக நிரூபிக்கப்படவில்லை. இருந்து அழிஞ்சிருக்கலாம், அவ்வளோதான். அனுப்ப வாழ்கின்ற, பேசுகின்ற, சிந்திக்கின்ற இந்த மாதிரி இருக்காதுன்னு நீ சொல்லலாம். எங்காவது இருக்கலாம், பல கோடி மைலுக்கு அப்பால், பல கோடி ஒளியாண்டுக்கு அப்பால் எங்காவது ஒரு கோள் இருந்தாலும் இருக்கலாம். அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம், அவங்களால் நமக்கு எந்த நன்மையும் கிடையாது. புரியுதுங்களா? சரி, யமனை எதிர்த்து பாடுகின்ற இதில் அவிரோத ஞானம் என்ற வார்த்தை வருகிறது. அதன் பொருள் எந்த உயிர் மீதும் விரோதம் பாராட்டாத அறிவு என்பதாகும். இந்த தொடர் உயிருக்கு ஊறுகின் செய்யாமை என்ற சொற்களோடு ஒத்துப்போகிறது. அதாவது திருவள்ளுவர் சொல்கிறாரு பாருங்க, உற்றனை நோன்றல் உயிருக்கு ஊறுகின் செய்யாமல் அற்றே தவத்துக்கு உரு என்பதும், இங்கே அவிரோத ஞான சுடரழிவால். அவிரோத ஞானம் என்று சொன்னால் எந்த உயிரும் கொலை செய்யாமல் இருத்தல். ஆக இந்த அருணகிரிநாதர் அந்த புலவர் சொல்லுகின்ற பாடலும் திருவள்ளுவர் சொல்லுகின்ற பாடலும் ஒத்துப்போகிறது. இதுதான் வந்து கம்பேரட்டிவ் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. இப்படி பண்ணித்தான் திருவள்ளுவர் சொல்வது சரியும், மற்ற அந்த அருணகிரிநாதர் சொல்லக்கூடிய அந்த தண்டாயுதமும் திருசூலமும் விளத்தாக்கி என்று சொல்லக்கூடிய அந்த வரத்தில் வரக்கூடிய
மூணாவது வரியில் பார்த்தீங்கன்னா, தொண்ட செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞான சுடர்வால், என்னுடைய அவிரோத ஞானம் என்று சொன்னால் எந்த உயிரும் கொலை செய்யாத தன்மையுடைய அந்த ஒளி அந்த வால் வயலில் வச்சுருக்கேங்கிறார். அந்த வயரவால் அந்த சுடர்வால் வச்சுருக்கிறேன், அதாவது எந்த உயிரையும் கொலை செய்யாத தன்மையான ஒரு வால், அது ஒரு வாளாக வச்சுருக்கார். வால் என்பது காப்பு இல்லவா, வால் கிடையெல்லாம் உயிரை காப்புது இல்லவா, அந்த மாதிரி நான் வந்து எல்லா உயிரையும் நேசிக்கிற தன்மை இருக்கிறனால அது எனக்கு வயர வாளாக இருக்கிறது சொல்கிறேன். இப்போ நான் புரிஞ்சுக்கிறேன். ஆக இந்த கடுமையான தனிமையில் இருந்து கொண்டு நாம் இந்த நோயை குணமாக்குவது எப்படி, இது நிறைய விஷயம் இருக்குது. இப்போ அடுத்த பதிவில் போடுறேன். ஆக காலை முதல் மாலை வரை நேரம் மருந்தாக இருந்தலாம். மாலை ஒருவேளை மட்டும் வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகளை அவள் சேர்த்து அன்னப்பாதை தூய்மை செய்வதற்கு. முடியலையா நீங்கள் இடையில கூட 10 மணிக்கு சாப்பிட்டுக்கலாம், 3 மணிக்கூட சாப்பிட்டுக்கலாம், இடைவெளி ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் இருக்கட்டும், ஏதாவது ஒரு சைவ உணவு சாப்பிடுங்க. காலை எழுந்துருங்க, நீரை மட்டும் மருந்து அறிஞ்சிட்டு வாங்க, ஒரு 10 மணி வரைக்கும் அறிந்துட்டு வாங்க, 10 மணிக்கு ஒரு சைவ உணவு சாப்பிடுங்க, புரியுதுங்களா? அப்போ தெரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நீர்ப்பயிற்சி செஞ்சுட்டே வாங்க. மாலையில் ஒரு சப்பாத்தி வைத்துக்கொண்டு 2 இட்லி வச்சுக்கொண்டு முட்டைக்கோஸ் பொருள் நல்லா வணக்கி, வெண்டைக்காய் பொருள், முட்டைக்கோஸ் பொருள், கீரை பொருள் இங்கே எவ்வளோ சுவையமாக போட்டு உப்பு காரமாக கூட்டி குறைச்சி போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அன்னப்பாதை தூய்மை செய்துங்க. காலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இரவு சாப்பிட்ட அந்த கீரையோ காய்கறியோ பழங்களோ எது சாப்பிட்டு இருந்தாலும் பழங்கள் இப்போ வேண்டாம், காய்கறி கீரை வச்சுன்னு வேகமாக அந்த குடல் இருக்கிற சரி இழுத்துட்டு வெளியேறிடும், உடம்பு சுத்தமாயிரும். நன்றி, வணக்கம்.